ப்ரைஸ் த லார்ட். வெல்கம் டு பைபிள் உலகம். ஆண்டவராக இயேசுவின் பெயரால் உங்களை நான் வாழ்த்துகிறேன், ஆசிர்வதிக்கிறேன். இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையிலே இனிய நாளாய், மகிழ்ச்சியின் நாளாய், சந்தோஷத்தின் நாளாய் இருக்கும்படியாய் எல்லாம் வல்ல இறைவனை நான் பிரார்த்தனை செய்கிறேன். நாம் வந்து வழக்கம் போல் பைபிளிலேருந்து ஒரு கேள்வியை பார்க்க போகிறோம். நேற்று வந்து நான் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தேங்க, ஒரு வசனத்தை கொடுத்துட்டு இந்த வசனத்தை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கன்னு. ஆனால் வந்து நான் ரொம்ப எதிர்பார்த்தேன், ஆனால் வந்து ஒரே ஒரு சகோதரி அதுக்கு ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள், சரிங்களா. பைபிள் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து நிறைய பேர் நீங்கள் பண்ணியிருந்தீங்க, உங்களுக்கு என்னுடைய நன்றிகள். இன்றைக்கி என்ன கேள்வின்னு பார்க்கலாம். இன்றைக்கி என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, பைபிளில் புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தியின் உள்ள 10:2 நீங்கள் இந்த வசனத்தை வாசிங்க, வாசிட்டு இந்த வசனத்தை தியானிங்க, தியானிச்சுட்டு இந்த வசனத்தை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வசனத்தை நீங்கள் எழுத வேண்டும். ரொம்ப ரொம்ப எளிய வசனம் தான். யோவான் 10:2 என்ன? ஸோ அதே போல் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஆன்சர்ஸை கமெண்ட் பாக்ஸ்லையும் நீங்கள் அனுப்பலாம். நிறைய பேர் வந்து வாய்ஸ் நோட்டாகவும் நீங்கள் அனுப்புகிறீங்க. வாட்ஸ்அப்பில் நீங்கள் வாய்ஸ் நோட்டாகவும் உங்களுடைய வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்கள் அனுப்பும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய பதிலுக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னேன், வந்து ஒரே ஒரு சகோதரி தான் அவங்களுடைய கமெண்ட்டு அவங்களுடைய கருத்தை வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த வசனத்தை பற்றி நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ரொம்ப அழகாக அந்த ஆயக்காரன் அதனுடைய ஜபத்தை பற்றி சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு என்னுடைய நன்றிகள். இன்றைக்கி நான் வந்து உங்களுக்காக ஒரு வசனத்தை சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா, நீதிமொழிகள் 3:7 நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. இந்த வசனத்தை வாசிங்க. இந்த வசனத்தை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் என்ன தியானிக்கிறீங்க, நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்றத எனக்கு தெரியப்படுத்துங்க. ஸோ நாம் நம்மளை ஞானி என்று எண்ணக்கூடாதுங்களா? கடவுளுக்கு பயந்தவர்களாக இருக்கணுங்க. கடவுளுக்கு பயந்தவர்களாக இருக்கிறது மட்டும் இல்லை, தீமையை விட்டு விலகுகின்றவர்களாக இருக்கணும். 3 காரியங்களை குறித்து இந்த வசனம் சொல்லுதுங்க. உங்களுடைய கருத்துக்களை சொல்லும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் நிறைய பேர் வந்து ஜூன் மாதத்துக்கான பைபிள் கியூஸில் பார்ட்டிசிபேட் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாளைக்கு நான் வந்து இன்னொரு புதிய கேள்வியோடு உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருடைய குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. காட் பிளஸ் யூ ஃப்ரம் பைபிள் உலகம். ஆமேன், ஆமேன். நாளை சந்திக்கலாமா?